Like, share and subscribe and press the bell icon to never miss another update on Bolo India. நான் பெனிசர் ஷாஜகான். இன்னைக்கு நான் உங்க கூட சியா சீட்ஸ் சொல்லக்கூடிய இந்த சப்ஜா விதைகளின் பயன்களை தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்க்கறதுக்கு எள்ள மாதிரியே கருப்பா இருக்கும். ஆனா இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது. வாட்டரில் 4 hours மேல ஊற வச்சு அந்த விதைகள் ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலத்தில் இது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு எப்பவுமே உடம்பு வந்து சூடாகவே இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க டெய்லியும் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடை வந்து வாட்டரில் சோப் பண்ணி வாட்டரோட அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இளநீரில் கலந்து இல்லை மோரில் கலந்து சர்பத்தில் ஃப்ரெஷ் ஜூஸ் எதுலையாவது மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களோட பாடி டெம்பரேச்சரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால சோப் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. Omega-3 ஃபேட்டி ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கலாம். அண்டு இது மட்டும் பார்த்தாது, இது கூட நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் நல்லா தெரியும். அண்டு இதை வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் யாருமே சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அண்டு யங் லேடிஸ் கூட இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து அதிகமாக செக்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இளம் பெண்கள் தவிர்த்துக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த சப்ஜா விதைகளை டெய்லியும் ஒரு ஸ்பூன் வீதம் ஊற வச்சு சாப்பிடலாம். இது எது எதுக்கெலாம் நல்லதுன்னு பார்த்தீங்கனாக்கா இது நீங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க. பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சிறுநீர் பிரச்சனை, சிறுநீர் போகிற இடங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சல், மலச்சிக்கல், மூலம் அண்டு பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய மென்சுரல் கிராம்ப், வெள்ளைப்படுதல், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சப்ஜா விதை வந்து ஒரு மிக சிறந்த மருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் Type 2 டயபெட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருந்து. டெய்லியும் இதை ஊற வச்சு அவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க உடம்புல இன்சுலினோட சுரப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி. For more such videos in local languages, download the Bolo India app now.